ஆகவே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் துரோகத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். இரண்டாவதாக செப்டம்பர் 8ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் அனைத்து கட்சி தலைவர்கள் பங்கேற்கிற வகையில் ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். இது உடனடி எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு தீர்மானம். அடுத்தடுத்து நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்துகிற வகையிலும், கல்வி தொடர்பான அதிகாரத்தை மாநில பட்டியலில் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் தொடர் போராட்டங்களை பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் அறிவிப்போம். தொடர்ச்சியாக போராடுவதன் மூலம்தான் நாம் வெற்றியை பெற முடியும். இதுவரை நாம் நடத்திய போராட்டங்களில் நமக்கு உரிய பயன் கிட்டவில்லை என்பதனால் போராடாமல் இருந்துவிட முடியாது. அதற்காக நாம் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தையும் கையில் எடுத்துவிட முடியாது. அறவழியில், அமைதி வழியில் மக்கள் பங்கேற்கிற போராட்டங்களைத்தான் நாம் வடிவமைக்க முடியும். ஆகவேதான் முதலில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எப்படி இந்த நீட் தேர்வை நாம் எதிர்க்கிறோம், ஏன் எதிர்க்கிறோம் என்பதை விளக்க வேண்டிய வகையில் அனிதாவின் உயிரிழப்புக்கு மத்திய மாநில அரசுகள் எவ்வாறு காரணமாக இருக்கின்றன என்பதை விளக்க வேண்டிய வகையில் முதலில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அடுத்து போராட்டங்களை அறிவிப்போம். சமீப காலமாக அனைத்து கட்சிகளுமே பாஜக மேல கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த நிலையில் இப்போ மாணவர்களும் பாஜக மீது கடுமையான கோபத்தில் இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க சார்? பாரதிய ஜனதா அரசு, மோடி அவர்களின் தலைமையிலான அரசு எந்த அளவுக்கு மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிறது என்பதையும், குறிப்பாக தமிழகத்தில் மாணவர்களை நம்ப வைத்து, மாணவ சமூகத்தை நம்ப வைத்து கழுத்தறுத்தது என்பதையும் இன்றைக்கு அனைவரும் உணரத் தொடங்கிவிட்டார்கள். ஆகவே அரசியல் கட்சிகள் என்கிற வரம்புகளையும் தாண்டி மாணவர்கள் இன்றைக்கு மத்திய அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய துரோகம். 1200-க்கு 1190 வரையில் எடுத்த மாணவர்கள் கூட நீட் தேர்விலே வெற்றி பெற முடியாத நிலையில் மருத்துவக் கல்வியில் சேர முடியவில்லை என்பது மிகப்பெரிய பாதிப்பு. எனவே மாணவர்களிடையே இருக்கிற இந்த குமுறலை, கொந்தளிப்பை ஒருங்கிணைக்க வேண்டிய வகையில்தான் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து இந்த திருச்சிராப்பள்ளி பொதுக்கூட்டத்தை முடிவு செய்திருக்கிறோம். இது திட்டமிட்டு திசை திருப்புகிற முயற்சி, அந்த மாணவியின் தியாகத்தையும் கொச்சைப்படுத்துவதாக இது அமைகிறது. இதற்காக நான் வேதனைப்படுகிறேன்.